ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்னைக்கு நம்ம மயிரா மீனை வித்தியாசமாக சமைக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலுக்குள்ளே வாங்க. இது அனிதா அக்கா சமையல். என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்றைக்கி நம்ம மயிரா மீன் வித்தியாசமாக சமைக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நான் மூணு மீனை எடுத்து உப்பு போட்டு கழுவி வச்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மயிரா மீன் சமைக்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். வெங்காயம் ஒன்று, பேண்டி ரெண்டு, கேரட் தேவையான அளவு, காலிஃப்ளவர் தேவையான அளவு, பீன்ஸ் ரெண்டு அல்லது மூணு, ரெண்டு பல் பூண்டு, ஊசி மிளகாய் சோப்பு கலர் ரெண்டு, எலுமிச்சைப்பழம் இலை ரெண்டு அல்லது மூணு. வெட்டி வச்சுக்கிற பொருட்களை எல்லாத்தையுமே சின்னதாக வெட்டி வச்சுக்கோங்க. காஞ்ச மிளகாய் இரண்டு அல்லது மூணு, சிராய் ஒன்று, பச்சை மஞ்சள் ஒரு இன்ச் அளவு, இஞ்சி ஒரு இன்ச் அளவு. இந்த மங்கல உள்ள பொருட்களை பிளெண்டரில் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. உப்பு தேவையான அளவு, சோளம் மாவு மூணு கரண்டி, மஞ்சள் தூள் பாக்கரண்டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க மயிரா மீன் வித்தியாசமாக சமைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலுக்குள்ளே வாங்க. இது அனிதா அக்கா சமையல். என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மங்கலம் உள்ள பொருட்களை எல்லாத்தையுமே பிளெண்டரில் அரைச்சி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. முதல்ல நம்ம மீனை பொறிச்சு எடுத்துக்கணும். அதுக்கு நம்ம ரெண்டு கரண்டி சோளம் மாவு போட்டுக்கோங்க. பிறகு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. மஞ்சள் தூள், மீனை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம். இப்போ வாங்க பொரிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பிறகு எண்ணெய் சூடாகிட்ட பிறகு நம்ம பிசைஞ்சு வச்சிருக்கிற மீனை ஒன்று ஒன்றா போட்டு பொரிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், மயிரா மீனை நீங்கள் பொரிக்கிறப்போ சோளா மாவு கலந்து நீங்கள் பொரிச்சிங்கனாக்கா மீன் பொரிக்கிறப்போ தெரிக்காது. இதே நீங்கள் உப்பு மஞ்சள் போட்டு பொறிச்சிங்கனாக்கா தெரிக்கும். இப்போ இன்றைக்கி நான் வந்து சோளா மாவு போட்டு பிசைஞ்சு பொறிக்கிறப்போ தெரிக்குதா அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், கண்டிப்பாக தெரிக்காது. இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அஞ்சு நிமிஷம் கழித்து திருப்பி விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மீனை பொறிச்சு எடுத்துக்கிட்டோம். இப்போ வாங்க மயிரா மீனை டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் சமைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலுக்குள்ளே வாங்க. அனிதா அக்கா சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பிறகு எண்ணெய் சூடாகிட்ட பிறகு வெங்காயம் பூண்டு முதல்ல போட்டு வதக்கலாம். அரைச்ச பேஸ்ட்டை ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வேக வச்சிட்ட பிறகு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. கிண்டி விட்ட பிறகு உப்பு பார்த்துக்கோங்க. ரொம்ப டேஸ்டியா இருக்கு.
நம்ம அரை கப் தண்ணி ஊத்திக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்ட பிறகு ஒரு பாதம் எலுமிச்சை பழம் புழிஞ்சு ஊத்திக்கோங்க. கிண்டி வச்சிட்டு நம்ம பொரிச்சு வச்சிருக்கிற மைதா மீனையும் போட்டுக்கலாம். பிறகு நல்லா கிண்டி விடுங்க. இப்ப நாம வித்தியாசமா சாம்பார் செய்யறது எப்படினு பார்த்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இப்ப கிண்டி விட்டுட்டு உப்பு பாருங்க. ரொம்ப டேஸ்டியா இருக்கு. இதே போல நீங்களும் உங்க வீட்டை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இது அனிதா அக்கா சமையல். என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலா நம்ம மைரா மீன் வித்தியாசமா சமைக்கிறது எப்படின்னு பார்த்தாச்சு. என்னோட இருந்து பார்த்த உங்களுக்கு மிக்க நன்றி. இது அனிதா அக்கா சமையல். தேங்க்யூ.